சக்திவேல் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் சாப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்து வந்துள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பணியில் இருந்து விலகி கோவையில் பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில்தான் சக்திவேலுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதனால் அவர் பிரிந்து சென்று விட்டார் மனைவியை பிரிந்து சென்றதால் சக்திவேல் மட்டும் தனியாக வசித்து வந்துள்ளார் உறவினர்கள் யாரிடமும் தொடர்பு கொள்ளாதது அவர் நெல்லையில் உள்ள தனது அக்கால் மட்டுமே அக்களிடம் மட்டுமே அடிக்கடி செல்போனில் பேசி வந்துள்ளார் கடந்த ஆறு மாதங்களாக சக்திவேல் அவரது அக்காவிடமும் பேசவில்லை இதனால் சந்தேகமடைந்த அவர் தனது மகனான தினேஷை கோவைக்கு அனுப்பி வைத்துள்ளார் கோவைக்கு வந்த தினேஷ் சக்திவேலின் வீட்டிற்கு சென்றார் அப்போது கதவு திறந்த நிலையில் இருந்தது இதனால் சந்தேகமடைந்த தினேஷ் வீட்டின் உள்ளே சென்று பார்த்துள்ளார் அப்போது வீட்டிற்குள் சக்திவேலின் உடல் தீயில் எரிந்த நிலையில் எலும்புக்கூடாக கிடப்பதாக கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் பின்னர் தினேஷ் இது குறித்து குடியமுத்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் உடனடியாக போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சக்திவேலின் உடலை ஆய்வு செய்தனர் அப்போது சக்திவேல் இறந்து இரண்டு மாதங்களுக்கு மேல் இருக்கலாம் என்பதும் தெரியவந்தது பின்னர் போலீசார் சக்திவேலின் உடலை மீட்டு கோவை அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இது குறித்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சக்திவேலை கொலை செய்தது யார் என்பது குறித்து விசாரணை நடத்தினார்கள் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சக்திவேலுக்கும் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த ஒரு இளம்பெண்ணுக்கும் கள்ளத்தொடர்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் இளம்பெண்ணின் கணவருக்கு தெரியவரவே அவர் சக்திவேலை கண்டித்துள்ளார் இதனால் அவர்களுக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது எனவே சக்திவேல் கள்ளக்காதல் விவகாரத்தில் எரித்துக் கொள்ளப்பட்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இது தொடர்பாக போலீசார் இளம்பெண்ணின் கணவர் உட்பட ஐந்து பேரை பிடித்து வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது